தமிழகத்தில் நான்கு முதலமைச்சர்கள் உள்ளனர். உதயநிதி, துர்கா ஸ்டாலினை குறிப்பிட்ட எடப்பாடி பழனிசாமி. மதுரை மாட்டுத்தாவணி பகுதியில் டைட்டில் பார்க் அமைக்கப்படும், முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு. பள்ளி மாணவர்களுக்கான காலாண்டு தேர்வு விடுமுறை, பள்ளிக்கல்வித்துறை அறிவிப்பு. பாராமெடிக்கல் கலந்தாய்வு 21 தொடக்கம், அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல். ஆ ராசாவை திமுகவிலிருந்து வெளியேற்ற வேண்டும், ஹெச் ராஜா காட்டம். மின் கட்டணம் அரசியலாக்கப்படுகிறது, அமைச்சர் செந்தில் பாலாஜி குற்றச்சாட்டு. நீதிமன்ற அவதூறு வழக்கு, கடலூர் சிறைக்கு சவுக்கு சங்கர் மாற்றம். நின்றால் வரி, நடந்தால் வரி, திமுக ஆட்சியில் அனைத்துக்கும் வரி என ராஜேந்திர பாலாஜி விமர்சனம். அவரவர் விரும்பிய மத வழிபாடு செய்ய அவரவருக்கு உரிமை உண்டு, உயர்நீதிமன்ற மதுரை கிளை கருத்து. வாக்களிப்பது என்பது ஜனநாயகத்திற்கு நீங்கள் கொடுக்கும் முதல் முத்தம், கமல்ஹாசன் பேச்சு. உலகில் வளர்ந்து வரும் மிகப்பெரிய பொருளாதார நாடுகளில் இந்தியாவும் ஒன்று என்பதில் மகிழ்ச்சி, பிரதமர் மோடி பெருமிதம். ஃபோர்ப்ஸ் பத்திரிகை வெளியிட்ட பட்டியல், உலகின் இரண்டாவது கோடீஸ்வரராக உயர்ந்தார் கௌதம் அதானி. கார் மீது மர்ம மனிதர்கள் தாக்குதல், ரஷ்ய அதிபர் புதினை கொல்ல முயற்சி நடந்ததாக தகவல். T20 உலகக்கோப்பையில் விராட் கோலி தொடக்க வீரராக களமிறங்க வேண்டும், பார்த்திவ் பட்டேல் கருத்து. உத்தரப்பிரதேசத்தில் கொட்டிய கனமழை, கட்டிடம் இடிந்து விழுந்ததில் 9 பேர் பலி. தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்.